முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. அவன் ஆசி இல்லாமல் வறுமை தீருமோ? உனக்கேடு தரும். எல்லாமே ஆசி பெற வேண்டும். அவன் செல்வத்தின் தலைவன். ஞான தலைவர்கள் செல்வத்தின் தலைவர்கள். அதே கேட்டால் தருவார்கள். பொல்லாத வறுமை என்னை வாட்டி வதைக்குது, என்ன செய்வனா? வறுமையை தீர்க்கிறேன். கொடும் கோபம் என்னை வாட்டி வதைக்குது, கோபத்தை தீர்க்கிறேன். புலால் ஒன்று உண்டு ரசிக்கிறேன், அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் அருள் செய்கிறேன். இன்னும் கொனைக்கடி என்னை விட்டு தீரவில்லை, அருள் செய்கிறேன். கொனைக்கடி உணர்வதற்கு நீ அருள் செய்யணும், நீக்குவதற்கு அருள் செய்யணும்னா அப்போ இது சிவத்தொண்டு, உயிரினங்கள் செய்யக்கூடியது, மக்கள் தொண்டே மகள் தொண்டுனார். ஜீவராசிகள் செய்யக்கூடிய தொண்டு கடவுளும் செய்ய தொண்டாகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உயிருக்கு தான், எந்த உயிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு இருந்தால் கடவுள் தம்மை வந்து விட்டது பொருள். அப்போ என்னையா கேட்கணும் கடவுள்னா? நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாது இருக்க அருள் வேண்டும். எவ்வுயிருக்கும் அடியன் இடையூறு செய்யக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் எனக்கு வரக்கூடாது. பாம்போ தேலோ அதுக்கு நேருக்கு நேர் எனக்கு வரக்கூடாது. எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத நீ அங்கேயே பாம்பாகும், நீ தான் இருக்கிறாய். பாம்பு விஷஜந்துகள் பூராவும் முன் செய்த பாவங்கள் செய்தது. அது விஷஜந்தாக இருக்கும், கருணாக பாம்பாகவும் புலி சிங்கம் கரடியாக இருக்கும். முன் செய்த பாவிகள் இப்படியே விஷசிந்தைகளாக பிறப்பார்கள். அதிலும் கடவுள் இருக்கிறான். எல்லாம் இயற்கை கடவுள் அப்படி தான் இருக்கு. அப்போ கேட்குறோம், எவ்வுயிருக்கும் இடையூறு செய்ய அறிவு தர வேண்டும், எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு தர வேண்டும். அதுக்கு நாசி வேண்டும். கொசு கடித்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியமாக சொல்லுகிறேன், கொசுவை கொல்ல மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் கடித்தால் விசிறி விட்டுக்க வேண்டும். ஒரு ரெண்டே மாதத்தில் கொசுவை உடம்புல உட்காராது. நான் கண்ட உண்மை இது. 6 மாதம்தான் கடைப்பிடிச்சிருக்கான். உட்காந்து கொசு உட்காருது, ஏதோ ஒரு நாட்டம் அதுக்கு புரியாத, அதுக்கு ஏதோ ஒரு நாட்டம் வந்த மாதிரி ஓடிபோகுது. என்ன ஆச்சரியம், 8-9 மாதம் கடைப்பிடிச்சோம் உயிர் கொசுவை கொல்லக்கூடாது. முடிவு எடுத்தான் கொசு உட்கார முடியல, அதால் யோக்கியதில்லை. எது நெருப்பில் உட்கார மாதிரி ஓடிபோகுது. என்ன அற்புதமாக இருக்குது. அப்போ உயிரை கொலை செய்ய மாட்டேன். இப்போ கொசுவை நான் கொல்லாதிருக்க, அதுக்கும் நாசிவே நீங்க. ஏன் சக்தி கெடுபடல, அது கோபம் வருது, கடிக்கும்போது கோபம் வருது, அடித்து கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். என்னை கடிக்கவே கூடாது, நான் அடிக்கவும் கூடாது, என்னை கடிக்கவும் கூடாது. அடி என்ன அற்புதம். இப்போ கொசுவை கொல்லுவதே ஆகாது என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். கொல்லா நடத்தது நொன்மை, பேர் தீமை சொல்லா நடத்தது சால்வோன்னா. நோன்புக்கு தபத்துக்கு என்னன்னா கொல்லவே கூடாதுண்ணா. திருவள்ளுவர் துணை இல்லாமல் வருமோ? ராமலிங்க சாமியில் ஆசியோ, மாணிக்க வாசன் ஆசியோ, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஆசான் அகத்தீசன் ஆசி இல்லாமல் கொல்லா விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ? கொசுவை கொல்லுவதும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகண்ணா. அதுக்கும் இடையூறு தராத அறிவு இருக்குண்ணா. அப்போ இவ்வளோ பக்குவம் எப்போ வரும்ண்ணா? நமக்கு அந்த ஆற்றல் கிடையாது. பக்குவப்பட்டவனுடைய திருவடியை பட்டவன் ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தரையான்னு. ஆசி இல்லாமல் இந்த பண்பு வரவே வராது, சகிப்புத்தன்மை வரும்.